புதிதாக இரண்டாம் வகுப்பு மாணவி தர்ஷாவை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய தாளாளர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், என் இனிய ஆசிரியர்களுக்கும், இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வில் தீமை வராமல் மேன்மேலும் சிறுமை ஓங்குவதற்காக விதைநெல்லை முளைப்பாரியாக வளர்ப்பது பெரும் சடங்கா. முளைப்பாரியை கிராம தேவதைகளுக்கு படைத்து கும்மை அடிப்பது பெரும் வழிபாடு மட்டும்தானா? இல்லை இல்லை, வீரியமான விதைகளை வேளாண்மைக்கு தேர்ந்தெடுக்க நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த ஓர் அதிசய உத்தி முளைப்பாரி என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? அடுத்த சாகுபடிக்கான தரமான விதைகளை தங்கள் கிராமங்களுக்குள்ளாகவே தேர்ந்தெடுக்க திருவிழா என்ற பெயரில் நாம் கொண்டாடிய ஓர் அட்சய விதை நேர்த்தி தொழில்நுட்பம் தான் முளைப்பாரி. தெரியுமா, இந்த தொழில்நுட்பம் மக்களின் பார்வையிலேயே இருக்க திருவிழாவாகவும் திருமண வைபவங்களிலும் நம் தமிழர்கள் கொண்டாடியதை அறிவீர்களா? வரலாற்று பக்கங்களை சற்று புரட்டி பார்க்கலாமா? முளைப்பாளையை என்னும் வரலாற்று பண்டிகையே மறுவி முளைப்பாறை ஆனது என்கின்றனர் வரலாற்று அறிஞர்கள். சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி திருமணத்தில் தானிய முளைப்பாறைகளை பெண்கள் கூட்டம் சுமந்து சென்றதை பிரித்த பாலிகை முளைக்குடன் நிறையினர் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து சங்க காலத்திலேயே முளைப்பாறை எடுக்கும் பழக்கம் இருந்ததென்று நாம் அறியலாம். கோவில் கும்பாபிஷேகம் கூட முளைப்பாரியோடு தான் தொடங்குமாம். அதை அங்கூராப்பணம் என்று அழைக்கிறார்கள். தென் தமிழகத்தில் ஆடி மாதங்களில் அம்மன் கொடை திருவிழாக்களில் முதல் வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை விதைகளை பாவி, எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை உச்சி கொடை நாளாக வழிபட்டு, ஒன்பதாம் நாள் ஊர்வலமாக தூக்கிச் சென்று காட்சிப்படுத்தி, பத்தாம் நாள் ஓடும் நீரில் கரைப்பார்களாம். இதில் நம் மக்கள் கடைபிடித்த சில புதுமையான நடைமுறைகளை காண்போமா? ஊருக்கு பொதுவான இடத்தில் பெண்கள் கூடி கீற்று குடிலம் வைத்து அதில் தங்கி விரதமிருந்து முளைப்பாரியை வளர்த்து வழிபடுவர். இக்குடிலை முளைப்பிறை என்பர். மண்ணோடுகளில் அல்லது மூங்கில் கூடைகளில் வண்டல் மண், காய்ந்த பசு சாணம், ஆட்டு உரம் போன்றவற்றை பரப்பி சாணிப்பால் மற்றும் பஞ்சகாவியத்தில் தோய்த்த விதைகளை பரப்புவர். இதை முளைப்பரத்துதல் என்பர். சூரிய ஒளி படாதவாறு முளைக்க வைக்கப்பட்ட விதைகளை வளர்க்க பனை ஓலைகளால் பெட்டி செய்து அதை மூடி நீர் திறந்து வளர்ப்பர். இவையெல்லாம் மூட நம்பிக்கைகளா அல்லது பழந்தமிழன் கண்டுபிடித்த அறிவியல் உண்மைகளா? நான் கூறட்டுமா? சூரிய ஒளிப்பட்டால் முளையின் இலை பசுமையாகி தண்டு வளராமல் அடுத்த வளர்ச்சி நிலைக்கு சென்றுவிடும். அதனால்தான் அதை சூரிய ஒளிப்படாதவாறு நீர் தெளித்து வளர்ப்பார்கள். முதல் நாள் முத்து போன்று முளை வந்த விதை எட்டாம் நாள் சூரிய ஒளி தேடி நீண்டு வளர்ந்து அழகாக காட்சியளிக்கும். யாருடைய முளைப்பாரி வீரியமாக வளர்ந்துள்ளதோ அதை சிறந்த விதையாக அடையாளம் காட்டுவார்கள். அந்த விதை அந்த வருடத்தில் அந்த ஊரின் செழிப்பின் குறியீடாக இருக்கும். விழா நாளன்று முளைப்பாரியை ஊர் மக்கள் ஊர்வலமாக தூக்கிச் சென்று காட்சிப்படுத்துவார்கள். பின்பு அவர்கள் கூடி பொங்கல் வைத்து கொழுக்கட்டை, நீர் மோர், பானகம், வேப்பிலை கரகம் செய்து வழிபடுவார்கள். வெப்பம் காரணமாக உருவாகும் அம்மை போன்ற நோய்களிலிருந்து விடுபடவும் தடுக்கவும் இத்தகைய வழிபாடுகள் தோன்றியிருக்கலாம். கோவில் கொடையில் நிறைவு நாள் என்று முளைப்பாரியை ஓடும் ஆறு, குளம், வாய்க்காலில் சுத்தம் செய்வார்கள். அதனால் முளைப்பாரியோடு இருக்கும் மண், உரம் மற்றும் முளை நீர்ப்பாயும் நிலங்களுக்கெல்லாம் சென்று அந்நிலங்களை செழிக்கச் செய்யும் என்று நம்புகிறார்கள். இவையெல்லாம் மூட நம்பிக்கை.
மனிதர்களா அல்லது மனிதமா? அரிசி இன்றைய தேவையை பூர்த்தி செய்யும், நெல் நாளைய தேவையை பூர்த்தி செய்யும், விதை நெல்லோ எதிர்காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யும். விதை நேர்த்தியின் முக்கிய அங்கமான முளைப்பாரியை இன்று யாரும் நடத்துவதில்லை. திருமணங்களில் முளைப்பாரி சட்டியை இன்று யாரும் ஏந்துவதில்லை. அதனால் நம் பாரம்பரிய விதைகளை இழந்து நிற்கிறோம். மரபை மறந்தோம், மனிதம் தொலைத்தோம், மழையை இழந்தோம், மாண்டு கொண்டிருக்கிறோம். மாறுவோம், மரபை மதிப்போம், மீட்போம். நன்றி, வணக்கம்.